வெங்கடேஷ் லட்சுமி நாராயணன், குருஜி ஐயா, ஆறாம் பாவகம் வலிமையாக உள்ளதா பத்தாம் பாவகம் வலிமையாக உள்ளதா எப்படி கணக்கிடுவது? இப்போ இதை நான் வந்து பொதுவாக சொல்லிடுறேன். ஒருத்தர் வந்து வேலை செய்வாரா தொழில் செய்வாரா அப்படிங்கிற கேள்விக்கு நீங்கள் என்ன நான் என்ன பதில் கொடுக்குறேன்னா, ஆறாம் பாவகம் வலிமையாக இருக்கிறதா பத்தாம் பாவகம் வலிமையாக இருக்கிறதா அப்படிங்கிறத வச்சு தான் நீங்கள் பலன் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ஒரு பாவகம் வலிமையாக இருக்கிறது அப்படிங்கிறத எப்படி கணக்கெடுக்கிறது? இது ஒரு இது அதனால் வர்றது தான் இது. ஒரு இது வரைக்கும் கிரகத்தை பற்றி சொல்லிவிட்டோம், பாவகத்தை பற்றி இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். அப்போ ஒரு பாவகம் வலிமையாக இருக்கிறதா, அந்த பாவகம் ஒன்றாம் பாவகம் என்ன செய்யும், ரெண்டாம் பாவகம் என்ன செய்யும், மூன்றாம் பாவகம் என்ன செய்யும், இதை வந்து இதாக சொல்லியிருக்கிறோம். ஒரு பாவகம் வலிமையாக இருக்கிறதா அல்லது வலிமை இல்லாமல் இருக்கிறதா எப்படி கணக்கெடுக்கிறது? சரி, ஒன்றாம் பாவகம் 12 பாவங்களை பற்றி பேசுவோம். ஒன்றாம் பாவகம் எதை குறிக்கிறது? லக்னம் உங்களைத்தான் குறிக்கிறது. உங்களுடைய சிந்தனை, செயல், உங்களுடைய எண்ணம், உங்களுடைய நீங்கள் என்னவாக இருக்கிறீங்க, உங்களுடைய நீங்கள் யாரை பிரதிபலிக்கிறீர்கள், நீங்கள் என்னவாக இருக்கிறீங்கன்றதை லக்னம் குறிக்கும். நீங்கள் வந்து ஒரு லக்னம், லக்னாதிபதி கிரகம், செவ்வாயின் லக்னங்களில் பிறந்திருந்தீங்களா, துணிச்சலாக ஒரு இளமை தெளிப்போடு எக்ஸசைஸ் பண்ணுறதுல ஆர்வம், அந்த ஆர்வம், அந்த ஆர்வம், அதிகாரம், இயல்புலேயே பேச தோரணையாக பேசக்கூடிய தன்மை, ஏங்க வாயா அதோட அப்படின்ற அமைப்புகள் செவ்வாயின் லக்னத்தை குறிக்குது. அடுத்து சந்த சுக்கரனின் லக்னங்களில் பிறந்த மேஷம் அப்படியே வந்துடுவோம். சுக்கரனுடைய லக்னங்களில் பிறந்திருக்கிறீங்களா, நளினம், பெண்மைத்தனம், அழகு, தன்னை அழகுபடுத்திக் கொள்ள விரும்புதல், சுக்கரனின் வந்து ஒரு தாராள அமைப்பு, இது எல்லாத்துலேயுமே சுக்கரனுடைய லக்னங்களில் பிறந்தவர்கள் இருப்பாங்க. அழகை அழகையும் குறிக்கும், தன்னை அழகுபடுத்திக் கொள்ள விரும்புபவர்கள் அழகாக இருப்பார்கள். அழகாகனா அதுக்காக கருப்பு அது இதெல்லாம் கொண்டு வராதிங்க, கலையாக இருப்பார்கள். புதனின் லக்னங்களில் பிறந்திருக்கிறீங்களா, புத்திசாலியாக இருப்பீர்கள், வித்தை கருவியனாக இருப்பீங்க, நல்லா பேசுவீங்க, அடுத்தவரை புரிய வைப்பீர்கள், அடுத்தவர் புரிந்து கொள்ளும்படி நடந்து கொள்வீர்கள். ஹவு டு ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறதுல இருக்கும். புதனுடைய அத்தனை குணங்களும் உங்களுக்கு இருக்கும், புதனுடைய ஆர்வங்கள் உங்களுக்கு இருக்கும். சந்திரனுடைய லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்களா, பொது நலத்தன்மை இருக்கும், எல்லாரையும் நல்லா வாழ வைக்கணுன்ற எண்ணம் இருக்கும். நானே வந்து ஒரு நாளில் பிரதம மந்திரி ஆகணும், நான் பிரதமர் மந்திரி ஆனது, நான் பிரதமர் ஆனதையா இந்த இந்தியா முன்னேறும் அப்படிங்கிற ஒன்றே ஒரு எண்ணங்கள் இருக்கும். பஸ்ஸில் அதிகமான பயணம் பண்ண விரும்புவதற்கும், எதையும் சீக்கிரமாக செய்ய விரும்புவீர்கள், பிரயாணம் பண்ணும்போதே அப்படியே கனவுலகில் போய்கிட்டே இருப்பீங்க, நம்ம தான் ட்ரம்ப் ஆகிடுவோம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கற்பனை திறன், மனோகாரகன், அந்த அமைப்புகள் எல்லாமே சந்திரனுடைய லக்னங்களில் பிறந்தா இருக்கும். சூரியனோட லக்னத்தில் பிறந்தா, சிம்ம லக்னத்தில் பிறந்தா என்ன ஆளுமை திறன் இருக்கும், நான் தான் நம்பர் ஒன்னாக இருக்கணுன்ற ஒரு கர்வம் இருக்கும். அகம்பாவம்னு சொல்கிறோம் இல்லையா, அகம்பாவம் திமிர்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு எல்லைக்கோடு இருக்குது, அந்த எல்லைக்கோடு தாண்டினா அது அகம்பாவம் திமிராமே ஆகிடும். அப்போ அந்த அகம்பாவமும் திமிரும் எந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். அது அதோடைய கூடுதல் குறைவு சிம்மத்தையும், அந்த சிம்மத்தில் இப்போ தான் சொன்னேன் போன கேள்விக்கு, சிம்மத்தில் அமர்ந்திருக்கிற சுபபாவ அமைப்புகளையும் சிம்மாதிபதி இருக்கின்ற சுபபாவ அமைப்புகளையும் வச்சு தான் சொல்லணும். அப்போ சிம்மத்தில் பிறந்தவனுக்கு என்னவாக இருக்கும், தான் எதிலும் முதன்மையாக இருக்கணும். ஒரு படத்தில் நெப்போலியன் சொல்லுவார், கல்யாண வீட்டில் நான் தான் மாப்பிள்ளை இருக்கணும், இளவு வீட்டில் நான் தான் பணமாக இருக்கணும்னு வரும். இந்த எண்ணம் சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு பிறவியிலேயே இயல்பாகவே இருக்கும். அந்த சிம்மத்தின் சுபத்துவ பாவத்துவத்தை பொறுத்தும், சிம்மாதிபதியின் சுபத்துவ பாவத்துவத்தை பொறுத்தும் கூடுதல் குறைவாக இருக்கும், அவ்வளோதான். சிம்ம லக்னத்தில் பிறந்து பிரதமரான ராஜீவ்காந்தி மற்ற எல்லாருடைய ஜாதகத்தை விட அவர் பிரதமரானால் தான் ஏன் எப்படி அப்படின்ற கேள்விக்கு, சிம்மத்திலேயே சூரியன், வளர்பிறை சந்திரன், சுக்கிரன், புதன், குரு இந்த ஐந்து கிரகங்கள் இருந்தன. அப்போ சிம்மம் அதிக சுபத்துவம். அப்போ லக்ன அமைப்பில் சொல்லிட்டு வந்துடுறோம் பாருங்க, சிம்ம லக்னத்தில் பிறந்தா எதிலும் முதன்மையானவன், தன்னை சுற்றி ஒரு ஒளிவட்டம் இருக்கும், தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க, தலைமை தாங்கும், எதுலேயுமே தலைமை தாங்கணும்னு நினைப்பீங்க, தலைமை பொறுப்பு தேடியே வரும். சின்ன ஆஃபீஸாக இருந்தால் கூட ஒரு 10 பேருக்கு நீங்கள் தான் மேனேஜராக இருப்பீங்க, சூப்பர்வைசராக இருப்பீங்க. தலைமை பண்பு, ஆளுமை பண்பு, அகம்பாவம், திமறு எல்லாம் தெரியும்டா. தலைமை வயிற்று வழி நடத்தி சண்டை போட்டாலும் ஜோதிஷ பந்திக்கு முந்து படைக்கு, பந்திக்கு முந்து படைக்கு பிந்துன்றான்ல, நீங்கள் படைக்கு பிந்தவே மாட்டீங்க, செத்தாலும் பரவாயில்லடான்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துக்கிட்டு முன்னாடி போகிறவன் சிம்மத்தையோடு தொடர்பு கொண்டவன் தான். சரி, அடுத்து செவ்வாயை சொல்லிட்டோம். அடுத்து குருவின் லக்னம். குருவின் லக்னம் என்ன, குரு வந்து ஓரளவுக்கு பாதி சனிதான், கொஞ்சம் நிதானம், எதையும் யோசிப்பவர், அதிகமாக நல்லவர், அடுத்தவனை கெடுக்காதவர், பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறவர், பேர் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவர், குடும்பமான வரைக்கும் நல்லது செய்கிறவர், கொஞ்சம் நிதானமாக யோசித்தல், அறிவுரை சொல்லுதல், அடுத்தவனை வந்து கூப்பிட்டு தேவையே இல்லைன்னா கூட, டே இதெல்லாம் ஏண்டா பண்ணுற, நல்லா இருப்பா, உங்கள் அப்பா எவ்வளோ பெரியாள், நீ வந்து அவருக்கு இப்படி பண்ணுறியடா, அவர் பேரை காப்பாற்றணும், அறிவுரை சொல்பவர், குருவுக்கு நிகராக நடந்து கொள்பவர், குருனாலே அதானே, குருவுக்கு நிகராக நடந்து கொள்பவர், எதையும் நல்ல விதமாகவே சிந்திப்பவர், யாரையும் கெடுக்காதவர். அப்போ இது குருவோட லக்னங்களை பார்த்தா அவருடைய இதாக இருக்கும், எண்ணங்களாக இருக்கும். சனியின் லக்னம், சனி என்ன ஒரே வார்த்தை முடிச்சிடுறோம், அடுத்தவனை கூடி கெடுப்பவன்,
பொறாமைப்படுபவன், நயவஞ்சகன், முதுகில் குத்துபவன். மனுஷனுக்கு என்னென்ன குணம் இருக்கக்கூடாது, பொறாமைப்படுவன், கந்திஷ்டி, பின்னாடி பேசுறது, அது பேசுறது, இது பேசுறது, எல்லா கழுதையும் அந்த மகர கும்பல் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனியின் சுபத்துவ பாபத்துவ அந்த லக்ன அந்த வீடுகளின் சுபத்துவ பாபத்துவத்திற்கேற்ப கூடுதல் குறைவாக இருக்கும். அதே நேரத்தில் இதே சனி தான் உயரிய ஆன்மீகத்தையும் கொடுப்பவர். ஆக எல்லா அமைப்பிலையும் ஒரு பாவகத்தை ஒரு பாவகம் எவ்வாறு வலிமையாக இருக்கிறது, ஒரு பாவகம் எவ்வாறு வலிமையாக இருக்கிறது அப்படின்றதுக்கு முன்னாடி அந்த பாவகாதிபதியாகிய அந்த ஏழு கிரகங்களின் குணங்களை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்வதும் அந்த கிரகங்கள் எத்தகைய நிலையில பனிரெண்டு வீடுகளில் அசுப விஷயங்கள்ல இருக்குதுன்றதை வச்சுதான் ஒரு பாவகம். இப்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஆறாம் பாவகம் வலிமையாக இருக்கிறதா, பத்தாம் பாவகம் வலிமையாக இருக்கிறதா, ஒரு பாவகம் வலிமையாக இருக்கிறதா அப்படிங்கிறது அதை வச்சுதான். அப்போ ஒன்றாம் பாவகம் வலிமையாக இருக்கிறதா, ஒன்றாம் பாவகம் எதை குறிக்குது? இப்போ நான் கிரகங்களுடைய விஷயங்களை சொல்லிட்டேன், சுருக்கமாக சொன்னேன். இந்த ஏழு கிரகங்கள் தான் பன்னிரெண்டு பாவகங்களுக்கு அதிபதியாகின்றன. அப்போ அந்த ஏழு கிரகங்களும் அதனுடைய புத்தாம் பொதுவான முழுமையான குணங்களை சொல்லிட்டேன். புதன் என்ன பண்ணுவார், சனி என்ன பண்ணுவார், செவ்வாய் என்ன பண்ணுவார், சூரியன் என்ன பண்ணுவார்னு சொல்லிட்டேன். இதனை அடுத்து நீங்கள் உள்ளே வரும்போது இந்த பாவகம் ஒன்றாம் பாவகமாக ஆனார் என்ன நடக்கும்? ஒன்றாம் பாவகம் உங்களை குறிக்கிறது, உங்களுடைய எண்ணங்களை குறிக்கிறது. ஒரு மனிதனுடைய அந்தஸ்து, கௌரவம், எண்ணங்கள், செயல்திறன், ஸ்கில்லு, செயல்திறன், நீங்கள் என்னவாக விரும்புகிறீர்கள், உங்களுடைய செயல் எப்படி இருக்கும், உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும், நீங்கள் எப்படிப்பட்ட ஆள், எல்லாத்தையும் ஒன்றாம் பாவகம் தான் குறிக்கிறது. ஒன்றாம் பாவகம் என்பது நீங்கள் தான். ஒன்றாம் பாவகத்தை வச்சு இந்த ஒன்று தாங்க தலை, இதை தவிர்த்து மற்றதெல்லாம் கைகால் தான். தலையை வச்சு தான் கை, என்னுடைய கையை வைத்து நான் வந்து இன்னார் என்று அடையாளம் காட்டப்படுவதில்லை, என்னுடைய காலை வைத்து நான் இன்னார் என்று அறியப்படுவதில்லை. ஆனால் என்னுடைய முகம், என்னுடைய முகத்தையும் என்னுடைய இந்த இடத்த வச்சு தான், இந்த இடத்த மட்டும் திறந்து வச்சுக்கிட்டு நான் யாருன்னு பார்த்தா பார்த்துருவீங்கல்ல, எல்லாம் இந்த இடத்த மட்டும் மூடிக்கிட்டு மற்றதெல்லாம் காட்டினா நான் யாருன்னு தெரியாதுல்ல. ஆகவே லக்னம் என்பதே ஒரு மனிதனுடைய எண்ணம், செயல்திறன், அனைத்து விஷயங்களும் அவன் எப்படி ஆசைப்படுவான், எப்படி அனுபவிப்பான், எப்படி இருப்பான், எப்படி நடப்பான், எப்படி போவான், எப்படி பேசுவான், எந்த துறையில் இருப்பான், எதில் அவனுக்கு ஆர்வம் இருக்கும், அனைத்தையும் அறியக்கூடியது லக்னம். ஆக எல்லாம் பனிரெண்டு பதினோரு பாவகங்களும் ஏதோ ஒரு முனையில வந்து லக்னத்துல கூடும், ஏதோ ஒரு அமைப்பில் லக்னத்தோடு தொடர்பு கொண்டதாக லக்னத்தோடு கூடும். இந்த பனிரெண்டு கைகால் நரம்புகளும், இந்த பனிரெண்டு அங்கங்களும், பதினோரு அங்கங்களும் மூளைன்ற ஒன்றாம் இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி, இந்த மூளைக்குள்ள வந்து அத்தனை நரம்பும் வந்து ரத்த ஓட்டமும் வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஜாதக கட்டத்தில் பதினோரு பாவகங்களும் அப்படியே வந்து இதில் வந்து ஜாயிண்ட் ஆகும், மூளையில் வந்து லக்னத்தில் வந்து ஜாயிண்ட் ஆகும். அதனால தவிர்க்க முடியாத ஒரு பாவகம்னா லக்ன பாவகம் தான். அதற்காகத்தான் திருப்பி திருப்பி சொல்கிறோம், ஜாதகத்தின் தலைமகன் லக்னாதிபதி தான், தலை வீடு லக்னம் தான். லக்னமும் லக்னாதிபதியும் வலுவாக இருந்து மற்ற பதினோரு பாவகங்களும் எட்டு கிரகங்களும் வலுவிழந்திருந்தாலும் அவர் யோக ஜாதகம் எப்படியாவது பிழைச்சிக்குவார்னு சொல்கிறோம். ஆக அவங்களுடைய எண்ணம், செயல்திறன், சிந்தனை, அந்தஸ்து, கௌரவம், சுகுசு வாழ்க்கை, தரித்திர வாழ்க்கை, அத்தனை விஷயங்களையும் குறிக்கிறது அவர் தான். அப்போ அந்த ஒன்றாம் பாவகம் சுபத்துவமாக இருக்கிறதா, சுபர் இருக்கிறாரா, அசுபர் இருக்கிறாரா அப்படின்றத வச்சும், அந்த ஒன்றாம் பாவகாதிபதி சுபராக இருக்கிறாரா, பாவராக இருக்கிறாரா, சுபரோடு சேர்ந்திருக்கிறாரா, பாவரோடு சேர்ந்திருக்கிறாரா, அஸ்தமனம், கிரகணம், நீச்சம், பகை போன்ற ஸ்தான பலம் இழந்திருக்கிறாரா அப்படின்றத வச்சு நீங்கள் அந்த பாவகம், பாவகாதிபதி ரெண்டையும் வச்சு தான் அந்த பாவகம் வலிமையாக இருக்கணும். நீங்கள் கேட்ட கேள்வி என்ன, ஆறாம் பாவகம் வலிமையாக இருக்கிறதா, பத்தாம் பாவகம் வலிமையாக இருக்கிறதா, எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ இதில் எந்த பாவகம் வலிமையாக இருக்கணும் அப்படின்னா லக்னம் அப்படின்னு சொல்லுவோம். லக்னாதிபதி சுபத்துவமாக இருக்கிறாரா, சுபரோடு சேர்ந்திருக்கிறாரா, லக்னத்தில் சுப கிரகங்களாக இருக்கிறதா, அந்த பாவகம் வலிமையாக இருக்கிறது. பாயிண்ட் வந்துருச்சா? லக்னத்தில் குரு, சுக்கிரன், வளர்பிறை, சந்திரன், தனித்த புதன் இருக்கிறார், லக்னம் வலுவாக இருக்கிறது. நல்லா பாருங்க, ரெண்டு சுபகிரகமும் லக்னத்துல தான் திக்பலம் அடையும். யோசனை இப்போ என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, குரு ஏன் லக்னத்துல திக்பலம் அடைகிறார்? குரு லக்னத்துல இருந்துட்டாலே திக்பலம், உங்கள் எண்ணங்கள் நன்றாக இருக்கின்றன அப்படிங்கிறது அர்த்தம். அப்ப லக்னத்தில் குரு புதன் இருக்கும்போது திக்பலம் நல்ல அமைப்பு, லக்னத்துல சுக்கிரனே இருக்கிறார், மீன லக்னமாவே இருக்கட்டும், அவருக்கு பகைவர் தான் ஆனா இங்க அவர் உச்சம் இல்லையா, தனுசு லக்னமாகவே இருக்கட்டும், ஆறாம் இடத்திற்கு அதிபதி தான் ஆனால் ஆறுக்கு எட்டில் மறையிறார் இல்லையா, தனுசு லக்னத்திற்கு சுக்கரன் ஆகாத கிரகம் தான் ஆனால் ஒரு லக்னத்தில் இருக்கட்டும், நல்ல குணங்கள் இருக்கும், ஆறுக்கு எட்டில் இருப்பார், நல்ல குணங்கள், ஏமாலியாக கூட இருப்பார், வேண்டாம் அப்படின்னுவார், உன் காசு எனக்கு வேண்டாம், வெரி ஹானஸ்ட் அப்படின்னுவார். சுப கிரகங்கள் இருந்தாலே அடுத்தவனை கெடுக்க வேண்டும், அடுத்தவனோடு போட்டி போட வேண்டும், அவனுடைய வாய்ப்பை தட்டி பறிக்க வேண்டும், அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கவே இருக்காது. ஆக இது ஒரு அமைப்பு. ரெண்டாம் பாவகத்துக்கு வந்துருங்க. ரெண்டாம் பாவகம் யாராக இருக்கட்டும், ரெண்டாம் பாவகம் என்ன, தனம், வாக்கு, குடும்பம், கண்ணு போன்ற விஷயங்களை குறிக்குது. தனம், வாக்கு, குடும்பம் மிக மிக முக்கியமான விஷயம். காசு வேணும்ல, காசு வேணும், சொல் பலிக்கணும்,
சொல்ல காப்பாற்றணும். சொல்ல காப்பாற்றினா தானே மனுஷன் சொல்லுவோம், ஓ வார்த்தை சொன்னால் கரெக்டாக இருக்குங்க. குடும்பம் எல்லாவற்றையும் விட நீ முன்னேற வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு, நீ தொழிலில் முன்னேற வேண்டும், நீ தொழிலில் நல்லா ஷைன் ஆகணும்னா வீட்டில் நிம்மதி இருக்கணும்ல, அப்போ ஒரு நல்ல வீடு நல்ல குடும்பம் அமையும்னா ரெண்டாம் பாவகம் தான் தனம் வாக்கு குடும்பஸ்தானம். அப்போ அந்த ரெண்டாம் பாவகாதிபதி தனம் வாக்கு குடும்பஸ்தானம்னா ரெண்டாம் வீட்டில் எந்த எத்தகைய இடத்துல சுபகிரகங்கள் இருக்கின்றதோ அந்த சுபகிரகத்தின் அமைப்பை பொறுத்தும் ரெண்டாம் பாவகாதிபதி எப்போது சுபத்துவமாக இருக்கிறார், சுபகிரகங்களோடு சேர்ந்திருக்கிறாரா, பாவகிரகங்களோடு சேர்ந்திருக்கிறாரா, பகை நீச்சம் போன்ற விஷயங்கள் இல்லாமல் இருக்கிறாரா, அஸ்தமனமாகாமல் இருக்கிறாரா, கிரகணமாகாமல் இருக்கிறாரா, குறிப்பாக பாவத் பாவக அமைப்பின்படி அந்த வீட்டிற்கு 6-8-12 மறையாமல் இருக்கிறாரா, அதிலும் ரெண்டாம் பாவகாதிபதி 8 மறைஞ்சா 9 பாவகத்தில் இருப்பார், அதுவும் ஒரு நல்ல நிலைமை. ஆக அனைத்திற்கும் விதிவிலக்குகள் இருப்பதைப் போல இரண்டாம் பாவகம் தனம் வாக்கு குடும்பம் என்று சொல்லப்படக்கூடிய கண் இந்த போன்ற சில இடங்களை குறிக்கக்கூடிய அமைப்பில் வந்து இந்த பாவகம் வலிமையாக இருந்தால் உங்களுடைய தன நிலைமை நிதி நிலைமை நன்றாக இருக்கும், நன்றாக பேசுவீர்கள், சொன்ன சொல்லி காப்பாற்ற வேண்டும் என்று நினைப்பீர்கள், முக்கியமாக போய் பேச மாட்டீங்க. ரெண்டாம் இடத்துல 12 இடத்துல சனி பாவத்துவமாக இருந்தால் 3 பார்வையாக சேர்ந்து ரெண்டாம் இடத்தை பார்த்துருச்சுன்னு வைங்க, 12 இடத்துல சனி பாவத்துவமாகி ரெண்டாம் வீட்டை பார்த்துட்டாருன்னு வைங்க, பொய் அப்படியே உண்மை மாதிரியே பார்த்த மாதிரியே சொல்லுவான், பார்த்த மாதிரியே. மிகப்பெரிய அமைப்பு வக்கீல் தொழில், பொய் சொல்லி பிழைக்கும் தொழில்னு சொல்கிறேன் பாருங்க. 12 இடத்துல ராசிக்கோ லக்னத்திற்கோ 12 இடத்துல சனி இருந்து லேசாக சுகத்துவமாகி 2 இடத்தை பார்த்துட்டாருன்னா பொய் சொல்லி பிழைக்கும் தொழில். ஆக 2 பாவகம் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை கண் போன்ற உறுப்புகளை குறிக்கிறது, அதனுடைய சுகத்துவ பாவத்துவத்தை பொறுத்து அந்த பாவகம் வலிமையாக இருக்கும். 3 பாவகம் தைரியம் வீரியம் புகழ் இசை எழுத்து, மிகப்பெரிய தைரியஸ்தானம்னு சொல்லுவோம், சகாயஸ்தானம், பிறர் உங்களுக்கு செய்யக்கூடிய உதவி, நீங்கள் அடுத்தவருக்கு செய்யக்கூடிய உதவி, நீங்கள் அடுத்தவனுக்கு உதவுவீங்களா, உங்களுக்கு ஏதாவது உதவி கிடைக்குமா, ரெண்டுலேயும் எத்தனை பாயிண்ட் இருக்குது பாருங்கள். நம்ம வந்து நம்ம கை எப்படி இருக்குமா, நம்ம கை இப்படி இருக்குமா, வாங்குற நிலைமையில் இருக்குமா, கொடுக்குற நிலைமையில் இருக்குமா, ரெண்டையுமே சொல்கிறது 3 பாவகம் என்னப்படுகின்ற சகாயஸ்தானம் தான். நீங்கள் கர்ணனாக இருப்பீர்களா அல்லது நீங்கள் குசேலனாக இருப்பீர்களா அப்படிங்கிறத பொறுத்து அது 3 பாவகம் குறிக்கும். தைரியம் வீரியம் புகழ் எழுத்து இசை அவயத்தில் காது, இது போன்ற அத்தனை விஷயங்களையும் 3 பாவகம் குறிக்கிறது. இந்த 3 பாவகம் சுபத்துவமாகிறது, அதுக்கு தான் சொல்கிறேன் இந்த தைரியத்தை குறிக்கின்ற கிரகம் செவ்வாய். அப்போ இதில் 33 மார்க்காக எடுத்துக்கங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் வலிமையாக இருக்கிறது என்றால், இப்போ 3 பாவகம்னு வந்துட்டோம், 3 பாவகம் தைரியமானவரா, புகழுடையவரா, எழுத்து திறமை உள்ளவரா, இசைத்திறமை அறிபவரா, காது நல்லா இருக்குமா, காது கேட்குமா, காது குறைபாடு, பிறவி காது காது கேட்காதவரா, இதற்கெல்லாம் என்ன அமைப்பு? தைரியம் எடுக்கணும், செவ்வாய் எடுத்துருங்க, செவ்வாய் நன்றாக இருந்து 3 அதிபதி வலுவாக இருந்து 3 பாவகம் சுபத்துவமாகி 100 மார்க் போட்டுக்கங்க. இவன் போல்டானால் ஒரு பாவக வலிமையை எப்படி கணிப்பது, ஒரு பாவக வலிமையை எப்படி கணிப்பது? 3 பாவகம் சுபத்துவமாக இருக்கிறது, 3 குரு இருக்கிறார், 3 குரு பார்க்கிறார், சுபத்துவமாக இருக்கிறது. 3 சுக்கிரன் இருக்கிறார், 3 சுக்கிரன் பார்க்கிறார், 3 வளர்பறை சந்திரன் இருக்கிறார் பார்க்கிறார், தனித்த புதன் இருக்கிறார், அந்த சுபத்துவ அமைப்புகளுக்கு ஏற்ப 3 பாவகம் வலிமையாக இருக்கிறது. சரி, அடுத்தது 3 தைரியத்தை பார்க்க போறீங்களா, புகழை பார்க்க போறீங்களா, காதை பார்க்க போகிறீங்களா, எந்த அந்த காரக கிரகம் எவ்வாறு இருக்கிறது? செவ்வாய் வலுவாக இருக்கிறாரா, சுபத்துவமாக எங்கேயாவது செவ்வாய் வந்து இந்த 3 பாவகத்திற்கு 6-12 மறையாமல் இந்த பாவகத்திற்கு கேந்திர கோணங்களில் இருக்கிறாரா? இந்த 3 பாவகத்திற்கென்று ஒரு அதிபதி இருப்பார் இல்லையா, அந்த அதிபதி எந்த அமைப்பில் இருக்கிறார்? இது 3 சக்சஸ் ஆக இருக்கிறதா? 100% இவன் தைரியமானவன். உடலுறவின் போது ஏற்படுகின்ற வீரியத்தை கூட 3 இடம் தான் குறிக்கும். இவர் எவ்வாறு வந்து வீரியத்துடன் செயல்படுவார் அப்படிங்கிறத கூட 3 பாவகத்தில் தான் சொல்ல முடியும். ஆகவே 3 பாவகத்தை வைத்து, அதனுடைய பாவகாதிபதியை வைத்து, அதன் உள்ளிருக்கும் காரக கிரகங்களை புரிந்து கொண்டு நீங்கள் 100% உறுதியாக எது வலிமைன்னு சொல்லிட முடியும். 4 பாவகம் என்ன? உயிர்காரகமா, அம்மா வீடு வாகனம் கல்வி, அம்மா வீடு வாகனம் கல்வி தன் சுகம், தாயார் தன் சுகம், இது போன்ற விஷயங்களை 4 பாவகம் குறிக்கிறது. ஒருத்தர் ஹை லெவல் வீடு அமையுமா, லக்ஸரியான வீடு அமையுமா, வீட்டுக்கான காரக கிரகம் சுக்கிரன் வளர்த்திருக்கிறாரா, 4 பாவகாதிபதி வளர்த்திருக்கிறாரா, 4 பாவகம் வளர்த்திருக்கிறதா, இதை நிச்சயமாக நீங்கள் அந்த காரக எவ்வளவு படிச்சிருப்பார், எப்படி படிப்பார், பள்ளியிறுதி வகுப்பை தாண்டி விட்டாரா, உயர் படிப்பு இவருக்கு உண்டா, அம்மாவோடு இவர் எப்படி இருப்பார், சொந்த வீடு நல்லா அமையுமா அமையாதா, தன் சுகம், தன் சுகம்ன்றதுல வந்து கொஞ்சம் ஒரு சில அர்த்தங்கள்லாம் இருக்குது. என்னென்னா, காசு கொடுத்து சுகத்தை அனுபவிப்பாரா, காசு கொடுத்தே அனுபவிக்க மாட்டாரா, வாகனம் மிக 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 முக்கியமானது, இன்றைக்கி வந்து அதிகமான வாகனம், இந்த 3 இடத்துடைய 30° கோணத்தை வச்சு அவன் BMW காரில் போவானா, வெறும் ராயல் என்ஃபீல்டு மோட்டர் பைக்கில் போவானா, சைக்கிள் கூட ஓட்ட தெரியாதா,
சைக்கிள் கூட இல்லையா, சைக்கிள் கூட ஓட்ட தெரியாதா அப்படிங்கறத வந்து இந்த நான்காம் பாகத்தை வச்சு துல்லியமாக சொல்லிவிட முடியும். ஆகவே நான்காம் பாகம் வீடு வாகனம் தாயார் தன் சுகம் கல்வி இது போன்ற விஷயங்களை குறிக்கக்கூடிய இந்த நான்காம் பாவகாதிபதி எந்த நிலையில் இருக்கிறார், இந்த பாவகத்திற்கு நான் 6-8-12 மறையாமல் இருக்கிறாரா, கேந்திர குணங்களில் உள்ள கேந்திர குணங்களில் இருக்கிறாரா, இந்த கல்வி வாகனத்திற்கான கல்விக்கான கிரகம் புதன் எவ்வாறு இருக்கிறார் கல்வியை தெரிந்து கொள்ளலாம். வீடு வாகனத்திற்கான கிரகம் சுக்கிரன், அந்த சுக்கரன் வீடு வாகனத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, உடனே வந்து சுக்கரனுடைய நிலைமையும் நான்காம் அதிபதி நான்காம் பாவத்துடைய நிலைமையை கண்டுபிடிச்சிடலாம். அதை வைத்து நான் சொன்ன 33 மார்க். அம்மாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா, நான்காம் அதிபதி சந்திரன் அவ்வளவுதான், மாதா காரகன் சந்திரன் எந்த நிலையில் இருக்கிறார், அந்த சந்திரனுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது, நான்காம் அதிபதியோட நிலை எப்படி இருக்கிறது, நான்காம் வீட்டின் எப்படி இருக்கிறது, இந்த அம்மா எப்படி இருக்காங்களா இல்லையா, அம்மாவா இருந்தா அம்மாவா இருக்கிறாங்களா இல்லையா, அம்மா எங்க வயசாகி போச்சுங்க, அம்மாவுக்கு வந்து வயசாகி போச்சு, அம்மா வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க, அம்மாவுக்கு ஏதாவது சமீபத்தில் அம்மாவுக்கு ஏதாவது கெடுதல் இருக்கிறதா அப்படின்னு கேள்வி வருது. என்ன பார்த்தீங்க உடனே, நான்காம் வீடு நான்காம் அதிபதி சந்திரன் அவ்வளோதான், அவர்களுடைய சம்பந்தப்பட்ட தசாபக்திகள், சந்திரன் சம்பந்தப்பட்ட தசாபக்திகள், உயிர்காரகத்துவத்தோட சம்பந்தப்பட்ட தசாபக்திகள், அம்மாவுக்கு அம்மாவால் விரயம் அம்மாவே விரயம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும் சொல்லுங்கள், கரெக்டாக இருக்கும். சரி, ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியன்றதை வேண்டாம், அது வந்து நமக்கு ஒரு உறுதி இல்லாத ஒன்றுன்னு ஆகிப்போச்சு. பூர்வ புண்ணியம்னா என்ன, ஐந்தாம் இடத்துல முன் ஜென்மத்தில் நீ என்னவாக இருந்தாய், போன ஜென்மத்தில் நீ என்ன பண்ணின அப்படிங்கிறத சொல்லி குறிக்குது, அதை மெய்ஞானத்தின் மூலமாக அறிகின்ற ஒரு அமைப்பு. இப்போ என்ன, அதிர்ஷ்டம் குழந்தைகள், இது ரெண்டு தானே மிக முக்கியம், நீ பெத்த பிள்ளை எப்படி இருக்கும், உன்னுடைய பிள்ளை உன்னை விட நன்றாக இருக்குமா அல்லது கஷ்டப்படுமா, நீ பிள்ளைங்களுக்கு வச்சுட்டு போவியா வச்சுட்டு போக மாட்டியா, கடைசி காலத்தில் பிள்ளையோட ஆதரவுல நீ இருப்பியா அல்லது பிள்ளைங்க உன்னை காப்பாத்துமா, அல்லது நீ தான் கடைசியில் சாகர வரைக்கும் பிள்ளைங்களை ஏதாவது ஒரு வகையில் வேலை செஞ்சு காப்பாற்றிக்கிட்டு இருக்கணுமா, இது அத்தனையும் ஐந்தாம் பாவம் தான் குறிக்குது. இன்னொன்று ஒழுக்கத்தையும் அது தான் குறிக்குது, ஒழுக்கம் உன்னத நோக்கம், ஒழுக்கம் உன்னத நோக்கம், அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணாமல் இருப்பீங்களா, உங்கள் கேரக்டர் ஐந்தாம் பாவம் நிச்சயமாக குறிக்கும். அனுபவிக்கும் தன்மை, எதையும் அனுபவிக்கும் தன்மை ஐந்தாம் பாவகம் குறிக்கிறது. நல்ல விதமாக அனுபவிங்களா, ரேபிஸ்டா பலவந்தப்படுத்தி எதையும் செய்வீர்களா அல்லது அன்பால் சாதிப்பீர்களா, இத்தனை விஷயங்களையும் ஐந்தாம் பாவகம் குறிக்கிறது. இந்த ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இருக்குல்ல, போன ஜென்மத்தில் நீ என்ன வரத கண்டுபிடிக்கிறதா, வேண்டாம் அது கேட்க வேண்டாம், அது தெரியாத விஷயங்களுக்கு உள்ளேயே ஜோசியத்தில் வர வேண்டாம், நம்மளாக தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒருத்தங்கிட்ட பேச வேண்டாம். உன்னுடைய குழந்தைகள் எப்படி இருக்கும் இது சொல்லணுமா, குருவை பாருங்கள். அதிர்ஷ்டம், எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறதா இல்லையா, சுக்கரனை பாருங்க, சுக்கரன் தான் அதிர்ஷ்ட கிரகம், குரு கூட கிடையாது. அதிர்ஷ்டம் எப்படி இருக்கும், நான் அதிர்ஷ்டசாலியா இல்லையா, லக்னாதிபதியும் அதிர்ஷ்டத்தை குறிக்கிறார். ஐந்து குடைவன் ஐந்தாம் இடத்த அதிபதி, குரு போன்ற விஷயங்களை பார்த்து, காரக கிரகம் ஐந்தாம் அதிபதி என அனைத்தையும் பார்த்து ஐந்தாம் இடத்தின் பலனை சொல்ல முடியும். கடைசியாக அடுத்து நீங்கள் கேட்ட கேள்வி, ஆறாம் பாவகம் சுபத்துவமாக இருக்கிறதா இல்லையா, ஆறாம் அதிபதி ஆறாம் பாவகத்திற்கு ரெண்டு பேர் காரகம் செவ்வாசனி, அது எந்த இடத்துல எப்படின்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆக ஆறாம் பாவகாதிபதி, ஆறாம் பாவம் வலிமையாக இருந்தால் என்ன இருக்கும், கடன் நோய் தொந்தரவும் இருக்கும் இல்லை, ஆறாம் பாவம் ஒரு வித்தியாசமான பாவகம், ஆறாம் பாவகம் வலிமை அடையவே கூடாது, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஆறாம் பாவகம் வலிமை அடையக்கூடவே கூடாது. வேலையே கிடைக்கலன்னா பரவாயில்ல, தொழில் பண்ணிட்டு போகலாம், ஆறாம் பாவகம் இருந்தால் தானே நல்ல வேலை, நமக்கு எதுக்கு வேலை, நமக்கு வேலை பார்த்தோம்னா 5000 சம்பளம் கிடைக்கும், தொழில் பண்ணோம்னா டெய்லி 5000 சம்பாதிக்கலாம்ல, இந்த மாதிரி பேசுகிறவனுக்கு ஆறாம் பாவகம் சுத்தமாக வலிமை இழந்திருக்கும். ஆறாம் பாவகம் வலிமை இழந்திருந்தால் பாவத்துவமாக இருந்தால் நல்லது, கடன் வாங்கக்கூடிய தேவை இருக்காது, கடன் வாங்கும் எண்ணம் இருக்காது, அதிக சுபத்துவமான கடனாலேயே வாழ்ந்த கடனாலேயே அழிவும். ஆக இந்த ஆறாம் பாவகம் ரொம்ப மைனூட்டாக கணக்கு போட வேண்டிய ஒரு பாவகம். ஆறாம் பாவகத்தை ஒரு ஜாதகத்தை கட்டத்தில் ஒரு கட்டத்தை மட்டும் தனியாக தூக்கி வச்சிடலாம் எதையா அப்படின்னு கேட்டால் ஆறாம் பாவகம் தான். ஆக ஆறாம் பாவகம் ஒரு மனிதனுக்கு வலிமை அடையக்கூடாது, வலிமை அடைந்தால் வாழ்நாள் முழுக்க அடிமையாக இருப்பார். அடிமை ஸ்தானம், நீ வேலைக்காரனாக இருப்பதும் நீ அடுத்தவர்களை அடிமையாக வைத்துக் கொள்வதும் சுபத்துவமாக இருக்கின்ற நிலமையில பாவத்துவமாக இருக்கின்ற நிலமையில கொஞ்சம் மைண்டை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பாவகம் இது. ஆறாம் பாவத்துக்கே குரு அதிபதி ஆயிட்டாரு, கடக லக்னம் ஆறாம் பாவம், ஆறுலேயே குரு இருந்தா கடங்காரன் தான், ஆறுல குரு இருக்கிறத விட ரெண்டுல குரு இருந்து ஆறாம் பாவத்தை பார்த்தாரு, சுத்தம் குருதசையில கடன் வாங்கி அழிய வைப்பார். ஆகவே ஆறாம் பாவகம் வலிமை அடைய செய்யக்கூடியது, கடன் நோய் எதிரி அடிமை அமைப்பு. அப்போ கடனுக்கான கிரகம் என்ன, சனி, நோய்க்கான கிரகம் என்ன, கடனுக்கான கிரகம் என்ன, செவ்வாய் சனி, நோய்க்கான கிரகம் என்ன, சனி, இவ்வளத்தையும் அப்படியே பார்க்கணும். இந்த செவ்வாய் சனி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு ஜாதகத்திற்கு ஏற்ற மாதிரி, முதன்மை கிரகம் ரெண்டாவது கிரகம், கடனுக்கும் நோய்க்கும் செவ்வாயும் சனி தான் காரகம். அப்போ இந்த அமைப்பில் கடனை தருவாரா நோயை தருவாரா, இதை எல்லாத்தையும் அப்படியே மாறி 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 பார்த்து
அடிமை அமைப்புகள் சனி ஒருத்தர் வேலைக்காரராக இருக்கிறதும் அவர் இன்னொருத்தரை வேலைக்கு வச்சுக்கிறதுக்கும் காரண கிரகம் சனி தான். ஆக ஆறாம் பாவகத்தோடு முதன்மையாக தொடர்பு கொண்டிருக்கின்ற கிரகங்கள் செவ்வாய் சனி. இந்த செவ்வாய் சனி எவ்வாறு இருக்கின்றன அதே அதனுடைய நிலைமையை வைத்தும் ஆறாம் பாவகம் அந்த ஆறாம் பாவகத்தில் எந்த கிரகம் இருக்கின்றது, ஆறாம் பாவகத்திலே செவ்வாய் சனி ரெண்டு பேரும் இருக்கிறாங்க நல்லது இல்லை, ஆறாம் பாவகம் கெட்டுப்போச்சு தான், ஆறாம் பாவகம் கெட்டுப்போச்சு, கடன் நோய் இல்லாத தன்மை தான். ஆறாம் பாவகத்தில் செவ்வாய் சனி இருக்கிறது ஒரு வகையில் நல்லது, ஒரு வகையும் கெட்டது. ஏன்னா செவ்வாயும் சனியும் தங்களுக்குள் பாவத்துவம் அடைந்து அந்த தசையில் கெட்ட பலன்கள் நடக்கும். எவ்வளோ தலை சுற்றுது பாருங்கள், சனி திசையும் செவ்வாய் திசையும் இருவருக்கு ஒருவருக்கொருவர் கண்டிப்பாக கெடுப்பாங்க. லக்னத்தை பொறுத்து எவ்வாறு கெடுப்பார்கள், எந்த திசை கெடுக்கும்ன்றதை ஆதிபத்திய கணக்குகளை பொறுத்து செவ்வாயும் சனியும் அந்த எந்த லக்னத்திற்கு உரியவர்கள் அப்படிங்கிறத பொறுத்து நடக்கும். எந்த ஒரு இடத்துலையுமே செவ்வாய் சனி சேர்றது நல்லது இல்லை. ஏன்னா ரெண்டு பாவகிரகங்கள் ஒரு இடத்துல கூடனா அந்த பாவ அமைப்பை நிச்சயமாக வலுத்து செய்யும். ஆக ஆறாம் பாவகம் வலிமையாக இருக்கிறதா, இருக்கக்கூடாது. அப்படி இருக்கா வேலை அரசு வேலைக்கு பார்க்கணும், அந்த வேலைக்கு பார்க்கணும், இந்த வேலைக்கு பார்க்கணும், அந்த அமைப்புகளுக்கு ஆறாம் பாவகத்தில் எந்த கிரகங்கள் இருக்குது, ஆறாம் பாவகத்தை எந்த சுப கிரகங்கள் பார்க்கறது, பாவ கிரகங்கள் பார்க்கறது அப்படிங்கிறத வச்சும் செவ்வாசனியோட நிலைமையை வச்சும் நீங்கள் வந்து ஆறாம் பாவகத்தை சொல்ல முடியும். ஏழாம் பாவகம் நண்பர்கள் மனைவி பங்குதாரர்கள் உடலுறவு பெண்ணை பற்றிய ஆணாக இருந்தால் பெண்ணை பற்றிய விஷயங்கள், பெண்ணாக இருந்தால் ஆணை பற்றிய விஷயங்கள், படுக்கை அறையில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, அந்தரங்கத்தில் எப்படி இருக்கிறீங்க, யார் மரியாதை இடத்துல எப்படி இருக்கிறீங்க, இது மாதிரியான சில விஷயங்கள், நான்கு சுவருக்குள் நடந்து கொள்ளும் விதங்கள், முக்கியமாக நண்பர்கள் மனைவி பங்குதாரர்கள் வாழ்க்கையின் இன்னொரு பகுதியாக கருதப்படுபவர்கள் இவர்கள் அமைப்பில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக அதற்கான காரண கிரகங்கள். உடலுறவு விஷயத்தை பார்த்துக்கணுமா, சுக்கரனை பார்த்துருங்க. நண்பர்களை பற்றி பார்க்கணுமா, அந்தந்த எந்தெந்த காரகத்திற்கு எந்தெந்த கிரகங்கள் வலிமையானது அப்படிங்கிறத பார்த்து அதை பற்றித்தான் நீங்கள் வந்து முழுக்க முழுக்க மனசை செலுத்தி பார்க்கணுமே தவிர ஒரு பாவகம் எவ்வாறு வலிமையாக இருக்கிறது அப்படிங்கிறத வந்து இந்த மாதிரி தான் காரகாதிபதி பாவகாதிபதி பாவகம் இந்த மூன்றையும் வச்சு. ஏழாம் பாவகாதிபதி ஒரு சுக்கரனாக இருக்கிறாரு, அவர் அங்கே ஏழாம் பாவத்தில் இருக்கிறார், அது கலத்திர தோஷம்னு சொல்லப்படுகிறது. ஏழாம் பாவகாதிபதி ஏழாம் வீட்டில் தனிச்சிருக்கிறது கலத்திர தோஷம்னு சொல்லப்படுகிறது. அப்போ கலத்திர தோஷம்னு சொல்லப்பட்டாலும் கலத்திர தோஷம்னு சொல்லப்பட்டாலும் அதற்கென்ற சில வேறு சில விதி விலக்குகள்லாம் இருக்கின்றன. நண்பர்கள் மனைவி கூட்டாளிகள், கூட்டாளிகள்னா பிஸ்னஸ் பார்ட்னரை குறிக்கும். அப்போ அந்த ஏழாம் பாவகம் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் ஏழாம் பாவகத்திலேயே சுக்கரன் இருந்தால் அழகான மனைவின்னு சொல்லப்பட்டிருக்கு. கலத்திர தோஷம்னு ஒரு பக்கம் இருக்குது, அழகான மனைவி. அப்போ அந்த சுக்கரன் எந்த அளவுக்கு பகையாக இருக்கிறாரா, நீச்சமாக இருக்கிறாரா, ஆட்சியாக இருக்கிறாரா, உச்சமாக இருக்கிறாரா, அதை பொறுத்தும் பலன்கள் மாறுபடும். அப்போ ஒரு பாவகம் இப்போ நான் சொல்லிட்டேன், அந்த ஏழாம் பாவகத்தில் தன்மை நண்பர்கள் மனைவி பங்குதாரர்கள் கூட்டாளிகள் உடலுறவு விஷயங்கள் எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட அமைப்புகளில் நடந்துக்கிறீங்க அந்த விஷயங்கள்லாம் ஏழாம் பாவகத்தை வச்சு தான் பார்க்கணும். எட்டாம் பாவகம் சுபத்துவம் இருந்தால் சனி இருந்தால் அதுங்க அது வந்து பாபத்துவம் இல்லை, ஆயுளுக்கு மட்டும். எட்டில் சனி இருக்கிறார், ஆயுளுக்கு மட்டும் அது பாபத்துவம் இல்லை, ஏன்னா காரக பாவனாஸ்தி அவருக்கு கிடையாது. மற்ற விஷயங்கள் கடன் நோய் ஆறாம் பாவகத்தின் ஜெராக்ஸாக இருக்கும். விபத்து மரணம் எப்படி நிகழும், மரண தருவாயில் எப்படி இருப்பீர்கள், எப்படிப்பட்ட மரணம், அப்படியே சுற்றி சுற்றி ஆயுளையும் மரணத்தையும் பற்றி தான் சுற்றி சுற்றி வருவது. சுபத்துவமாக இருந்தால் வெளிநாட்டு வாழ்க்கை, பிரதேசவாசம், வெளிநாட்டு வாழ்க்கை, தூர இடங்களால் லாபம், அடிக்கடி பிரயாணம், டிராவல்ஸ்லேயே போய்கிட்டு இருக்கிறது, நகர்ந்து கொண்டே இருக்கின்ற ஒரு சில அமைப்புகள், இது எல்லாத்திற்கும் எட்டாம் பாவகம் காரணம். அப்போ அந்த எட்டாம் பாவகத்தில் உடனே நமக்கு எட்டாம் பாவம்னு வந்தோடனே நமக்கு என்ன தோணுது, ஆயுளை பற்றி தான் தோணும். ஆயுள் எப்படிப்பட்ட அமைப்பு, எட்டாம் பாவகத்தை ஆயுளை பற்றி சொல்லணும்னா என்ன, எட்டாம் பாவகாதிபதி ஏற்கனவே நிறைய இதை பற்றி பேசியிருக்கிறோம். சனி லக்னாதிபதி எட்டாம் பாவகத்திற்கு கிடைக்கக்கூடிய சுப அசுப சேர்க்கை, இன்றைக்கு கூட ஏதோ நேற்று கூட இன்றைக்கு கூட ஒரு 81 வயது இன்றைய வின் தொலைக்காட்சி நேரடி ஒளிபரப்பில் ஒரு 81 வயது முதியவருடைய மகள் அந்த ஜாதகத்துக்கு கொடுத்து அப்பா எவ்வளோ நாள் என்ன இருப்பார், நாங்கள்லாம் காப்பாற்ற முடியுமான்னு கேட்டுச்சு. அந்த 81 விஷயத்து 81 வயசுக்கு நம்ம ஒரு விதி சொல்லியிருக்கிறோம், எட்டாம் பாவகம் இதெல்லாம் சொல்லியிருக்கிறோம் இல்லையா, அது அப்படியே துல்லியமாக இருக்கே. லக்னாதிபதி வளர்த்து சனி வந்து சுபத்துவமாகி எட்டாம் அதிபதி வளர்த்துருக்கிறதுனால அவங்க அப்பா என்ன 84-85 வயசு வரைக்கும் இருப்பாருமா, கவலைப்படாதமான்னு சொன்னேன். அப்போ 81 வயது வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் அத்தனை பேரையும் பாருங்கள், லக்னம் வலுத்திருக்கும், எட்டாம் பாவகம் வலுத்திருக்கும். நீங்கள் கேட்ட அந்த பாவக வலு, எட்டாம் பாவகம் வலுத்திருக்கும், எட்டாம் பாவகாதிபதி வலுத்திருப்பார், அதனால 80 வயது தாண்டி இருக்கிறார். 9 பாவகம் எடுத்துக்கோங்க, தகப்பன். 9 பாவகம் தகப்பனால் தகப்பனை குறிக்கக்கூடியவர்கள், தகப்பனை குறிக்கக்கூடியவங்க யாரு, தகப்பனோட சேர்ந்து பிறந்தவங்க, தகப்பனோட பிறந்தவங்க, தகப்பன் இணைய தொடர்பு கட்டாவது, சித்தப்பா பெரியப்பா.
தகப்பனால் வந்தவர்கள், தகப்பனால் தரக்கூடிய சொத்துக்கள், பூர்வீகம், தகப்பனை கொடுத்தவர்கள், முன்னோர்கள், தாத்தா பாட்டி, தகப்பனை நமக்கு கொடுத்தவங்க, தகப்பன் தான தருமங்கள், ஆலயங்கள், நல்ல நெறி விஷயங்கள், இணைய தொடர்பு துண்டிக்கப்படுகிறது எனக்கே தெரியுது. ஆக ஒன்பதாம் பாவகத்தில் அந்த தான தர்ம விஷயங்கள், ஆலய திருப்பணிகள், யாத்திரைகள், மதம் சார்ந்த விஷயங்கள், தகப்பனை குறிக்கின்ற விஷயங்கள், அத்தனை விஷயங்கள்லையும் ஒன்பதாம் பாவகத்தை பற்றி நம்ம ஒன்பதாம் பாவகத்தை பற்றிய அமைப்புகளை வச்சு சொல்ல முடியும். ஆகவே இந்த ஒன்பதாம் பாவகத்தை வச்சு நம்ம வந்து அதனுடைய காரகத்துவ இயல்புகளை வச்சு சொல்லிட முடியும். அடுத்து பத்தாம் பாவகம் கர்மஸ்தானம்னு சொல்லப்படுகிறது. இப்போது நீங்கள் கேட்ட பத்தாம் பாவகம் வலிமையாக இருக்கிறதா அப்படிங்கிறத எப்படி கணக்கெடுப்பது? தொழில், ஒரு மனிதனுக்கு மிகவும் இன்றியமையாத தொழில், எத்தகைய அமைப்பில் வருமானம் வரும், எத்தகைய அமைப்பில் ஒரு மனிதன் சம்பாதிப்பான் அப்படின்றத பத்தாம் பாவகம் காட்டும். அந்த பத்தாம் பாவகத்தில் நிலைத்த வருமானம் இருக்கிறதா, நீடித்த வருமானம் இருக்கிறதா, அவர் வந்து நிலையாக தொழில் செய்வாரா அல்லது விட்டு விட்டு தொழில் செய்வாரா. அந்த இப்போ நம்மளுடைய இன்டர்நெட் கனெக்ஷன் வந்துகிட்டு இருக்கு பாருங்க, விட்டு விட்டு வந்துகிட்டு இருக்கு பாருங்க, அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் மாதிரி விட்டு விட்டு வருகின்ற தொழிலை செய்வாரா, இது போன்ற அமைப்புகளை அந்த இது குறிக்கும். எது குறிக்கும்? பத்தாம் பாவகம் குறிக்கும். பத்தாம் பாவகத்தில் சில பேர் தகப்பனை குறிக்கின்ற கிரகம் அப்படின்வாங்க, கர்மஸ்தானம்னுவாங்க, சடங்குகள், அதாவது தகப்பன் எப்போது இறப்பார் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய ஒரு கிரகம்னு இதுன்னுவாங்க. பத்தாம் பாவகத்தில் வந்து கர்மஸ்தானம், கர்மஸ்தானம் என்பதால் அவர் வந்து தகப்பன் எப்போது இறப்பார் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்வாங்க. அதெல்லாம் வேறு வேறு காம்பினேஷன்ஸ் வச்சு தான் நீங்கள் சொல்ல முடியும். முக்கியமாக தொழில், தொழில் பாவகம். அப்போ அந்த தொழில் பாவகம் பத்தாம் அதிபதி, தொழிலுக்கு காரகமான ரெண்டு கிரகங்கள் சனி சூரியன். அப்போ அந்த சனி சூரியனுடைய ஆர்டிகிளில் தனியாக எழுதியிருக்கிறேன் பாருங்க, சனி வேலை செய்து சம்பாதிக்க வைப்பார், சூரியன் வேலை கொடுத்து சம்பாதிக்க வைப்பார். இந்த காரக வித்தியாசங்களை புரிஞ்சுக்கிட்டு பத்தாம் அதிபதி எவ்வாறு இருக்கின்றார் அப்படிங்கிறத சுகத்துவ சூட்சும ஒழுக்களை புரிந்து கொண்டு பத்தாம் பாவகத்துடைய அமைப்புகளை புரிஞ்சிடலாம். பதினொன்றாம் பாவகம், அதாவது முறையான பதினொன்றாம் பாவக அமைப்பின்படி மூத்த சகோதரன், லாபம், இளைய மனைவி. முறையான அமைப்புகளில், முறையான அமைப்புகளில் பதினொன்றாம் பாவகத்தை வந்து என்ன எப்படி சொல்ல முடியும்னா, மூத்த சகோதரன், லாபஸ்தானம், இளைய மனைவி, இரண்டாவது மனைவி. அந்த இப்போல்லாம் மூன்றாவது மனைவியும் வந்துகிட்டு இருக்கு, இல்லை இரண்டாவது மனைவி, இது போன்ற விஷயங்களை வந்து லாபஸ்தானத்தை வச்சு பார்க்கலாம். இந்த லாபஸ்தானத்தில் வச்சு தான் நீங்கள் எப்படி எந்த அளவில் உங்களுக்கு தொழில் அமைப்புகளில் எந்த கிரகம் கை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் இந்த லாபஸ்தான அமைப்பை வச்சு தான் நீங்கள் சொல்ல முடியும். ஏன்னா 2, 9, 11 இடங்கள் வலுத்திருந்தால் தான் லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது. எந்த ஒரு இன்னொன்று இந்த ஒரு லாபத்தில் என்னென்னா, உழைக்காமலே வருகின்ற லாபத்தையும் இந்த அமைப்பு தான் குறிக்கும். சில பேர் வந்து கொஞ்சோன்னு எஃபோர்ட் போடுவாங்க, நிறைய லாபம் கிடைக்கும். சில பேர் எஃபோர்ட்டே போடாமல் உட்காந்தரத்துலேருந்தே சம்பாதிப்பாங்க. சில பேர் கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பார்கள், முறையான லாபம் கிடைக்காது. அந்த அமைப்புகளையும் இந்த 11 பாவம் தான் குறிக்கும். 12 பாவகம் விரயம், அயனம், போகம், அயனம், போகம், சயனம். எப்படிப்பட்ட நிலையில் தூங்குவீங்க, உங்களுடைய இறுதி நிலை என்ன, உங்கள் பெட்ரூம் எப்படி இருக்கும், படுத்தோன்னு தூங்குவீங்களா, தூக்கமே வராமல் புரண்டுக்கிட்டு இருப்பீங்களா, இந்த தூக்க நிலைமைகள், ஒரு வாழ்வின் இறுதி, ஒரு நாளின் இறுதி, பெட்ரூம், அயனம், சயனம், போகம், தாம்பத்தியத்தில் எவ்வாறு உங்களுக்கு ஈடுபாடு இருக்கும், அதை அனுபவிக்கும் முறை என்ன, அனுபவிக்கும் விதம் என்ன, எந்த மாதிரியான அமைப்பு, பார்ட்னர் எப்படி இருப்பார், பிரதேச வாசம்னு சொல்லப்படக்கூடிய வெளிநாடு, அடிக்கடி பயணம் போகுதல், தூர இடங்களால் இது லாபம், ஏற்றுமதி, இறக்குமதி, இது போன்ற விஷயங்களை வந்து 12 இடத்தோடு தொடர்பு கொண்டால் அத்தனை விஷயங்களையும் பார்க்கலாம். இப்போ அந்த அயனம், சயனம், போகம்னு சொல்லிட்டேன். போகம்னா சுக்கரனை வந்து எடுத்துடணும். வெளிநாட்டு பயணம் அப்படின்றதுக்கு, வெளிநாட்டு பயணம், அடிக்கடி டிராவல், பயணம் போகின்ற கிரகங்களுக்கு சந்திரன் அடிக்கடி சீக்கிர கிரகம் இல்லையா, மூவாகிற கிரகம், ராகுவையும் எடுத்துக்கலாம். ஆக ஒவ்வொரு கிரகத்துடைய காரகத்தின் அடிப்படையில் 12 பாவகம் அயனத்தை கொடு. அயனம்னா நகருதல், அயனம் சயனம், சயனம்னா தூங்குறது, போகம்னா செக்ஸு. ஆக இந்த விஷயங்கள், வாழ்வின் இறுதி நிலை விஷயங்கள், மோட்சம் பற்றிய சில சந்தேகங்கள், அடுத்த பிறவியில் நம்ம என்னவா இருப்போம், நம்ம இந்த பிறவியில் நல்ல இதாக போவோமா, பிரதேச வாசம் என்று சொல்லப்படக்கூடிய வெளிநாட்டில் வேலை செய்கிற இடமா, ஏற்றுமதி இறக்குமதி, வெளிநாட்டுக்கு கடல் கடந்த பொருட்கள் ஏதாவது அனுப்பிச்சு லாபம் சம்பாதிப்போமா, இது போன்ற விஷயங்களை 12 பாவகம், அதோடைய சுபத்துவம், அதனுடைய பாவகம், 12 பாவகாதிபதி ஆகியோர் குறிக்கிறார்கள். ஆகவே ஒரு இதுக்கே வந்து அந்த 12 பாவகத்தை பற்றின ஒரு மினி லெக்சர் ஒன்று கொடுத்துட்டேன். இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கிறேன்.